அதாவது நம்ம போக வேண்டிய பாதை ஒரே பாதை தான், அதுதான் அடிக்க வேண்டியதான் அப்படிங்கிற அந்த பாதை, அந்த ஒரு மன தெளிவு பேட்ஸ்மேனுக்கு சம்டைம்ஸ் ஹெல்ப் கூட பண்ணலாம். லெக் சைட்ல திருப்பி தோண்டி விட்டாரு, பேக் டு பேக் பவுண்டரிஸ், நீங்க இலக்கை கம்மி பண்ணலாம், ஸ்கோரிங் ரேட் அதிகம் பண்ணலாம், எல்லாம் வேணா பண்ணலாம், ஆனா நாங்க இந்த மேட்சை இன்டென்ட்டோட ஆட போறோம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கியிருக்காங்க சிஎஸ்கே. 12 மணிக்கு மேல ஆச்சு, எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. ராத்திரி இங்கே வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துட்டு இருக்கு, ஐபிஎல் 2023 ஃபைனல்ஸ், ஆனால் எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. 2 மணிக்கு எழுப்பினாலும் அஜிங்கிய ரஹானே இந்த ஷாட் அடிப்பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு நிஜமாவே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு, அஜிங்கிய ரஹானே இந்த ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு, ஸ்லைட்லி ஷார்ட் ஆஃப் போடப்பட்ட பந்து, மகேந்திர சிங் தோனி, மோஹித் சர்மா அவுட்டுங்க. ஆஹா, இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கா, மகேந்திர சிங் தோனிக்கு இந்த ஒரு தருணம் பெரிய தருணமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல், 13 ரன் 6 பந்துல பால வச்சிருக்கிறது மோஹித் சர்மா, செம்ம யார்கர் மோஹித் சர்மா கலக்கறாருங்க, 3 விக்கெட்டை இந்த வீட்டை கொடுத்திருக்காரு. இந்த டைத்துல ஆர்ஜே பாலாஜி ஒரு ட்வீட், மிஸ் பீங் இன் தி காம் பாக்ஸ் போட்டுருக்காரு பாலாஜன், ஐ மிஸ் யூ ஹியர் பத்ரன். மோஹித் சர்மா சாம்பியன் நிகரா இன்னைக்கு, இப்போதைக்கு 10 ரன் தேவை 2 பந்துகள்ல, இந்த பால்ல 6 அடிச்சே ஆனோம். மோஹித் சர்மா 4-6 தேவை, கடையில தூக்கி விட்டாரு, 6 பைக்கா 6 பைக்கு, கமத்தார் கமத்த மேன் ரவீந்திர ஜடேஜா சாம்பியன், லைட்டா தான் அந்த யார்கரை மிஸ் பண்ணாரு மோஹித் சர்மா, அவ்வளவுதாங்க தேவை ரவீந்திர ஜடேஜாக்கு, 6 வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அடிச்சாரு ஒரு ஸ்ட்ரைக் 6 பாலா. மோஹித் சர்மா கிட்ட பயந்த மகேந்திர சிங் தோனியால கூட இந்த பால பார்க்க முடியல, வேண்டுதல் எல்லார்கிட்டையும் லெக் சைடுல போட்டாரு. கடைசி 2 பந்து பிலாங்ஸ் டு சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி கடைசி நேரத்துல கையை விட்டு